இல்லை காசு இன்றைக்கான வீட்டில் யார் யார் ப்ரொமோட் பண்ண போனால் எஃப்எஃப் தமிழ் கேமிங் 124 சப்ஸ்கிரைபரோட இருக்காப்பில் இவரோட சேனல் லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணிக்கிறேன், மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே டெய்லி வீடியோ போகிற சேனல் மட்டும் தான் நான் ப்ரொமோட் பண்ணுவேன், அதுவும் ஒன்கே நான் டெய்லி வீடியோ போகிற சேனலாக தான் எனக்கு கண்டிப்பாக நான் பார்த்து நான் அது பண்ணுவேன். நான் டெய்லி ஒவ்வொரு வீட்லேயும் நான் ஒரு சேனலையும் வந்து நான் ப்ரொமோட் பண்ணுவேன். பண்ணுவேன்னா ஒரு 5 சப்ஸ்கிரைபர் ஏறினாலும் எனக்கு ஹாப்பி தான். சிறாங்க வீடியோ போனால் இந்த மேட்ச்சில் பாருங்கள், இது ஒரு என்ன சொல்கிறது, ஜோனுக்குள்ளேயே கடந்து நிறைய மாதிரி ஜோனுக்குள்ளே தான் ஃபைட் எடுத்துகிட்டு உள்ளே விடலை கேஸ். கேப்டனில் ஃபைட் எடுத்துட்டு கேப்டனுக்குள்ளே தான் எங்கள் மூவ் பண்ணிடுறாங்கடியும் மெடியெல்லாம் ஒன்றுமே இல்லை, முட்டை மெடி பார்த்தா அலைவு சரியான அலைவு. ஜோனை பாருங்கள், 3 ஜோனு அலைய பாருங்கள், 40 அலைகிட்ட இருக்குது. எங்கள் டீம் நீங்கள் ஃபைட் எடுத்துருந்தா அப்புறம் நானும் பதட்டு போய் நானும் எப்படி அடித்தேன், எம்டன் அவர் 8 வந்துச்சு பார்த்தா எல்லா பக்கம் இருந்தால் அழுத்துக்கிறாங்க. எந்த பக்கம் போகிறதா, இந்த பக்கம் வாழ் போட்டால் அந்த பக்கம் தராங்க, இந்த பக்கம் வாழ் போட்டால் இது ஏதாச்சும் ஒரு கேப் இருந்தால் அழுத்திட்டு இருக்காங்க. ரீலோடு பண்ணே இல்லை என்னைய திரும்ப கில்ல கம்ப்ளீட் பண்ணாமல் பார்த்தா எந்த கேப்லேயே அடிச்சுட்டு இருக்கேன். கவர் நான் எப்படி அடிக்கும் பார்த்தா என்ன மெடியும் இல்லை ஒன்றும் இல்லை முட்டை மெடி என்ன அவ்வளோ போய் பதறி இந்த இடத்துல போட்டு என்ன ஒன்றும் தெரில. எனக்கே ஒரு பதறி போச்சு, மேக்ரோன் வச்சு அழுத்தி விட்டான் மனக்கடவே மஞ்ச மாட்டேன் சரி. என்ன வந்து டீமோட கடந்து கத்திருந்தேன், ஐயோ வாயா சும்மா தான் நிற்கிறான் வாயா வாயாங்கிறேன். அப்புறம் உன்னை கில் எடுத்துட்டான் ப்ரோ, அடை எடுக்கலையா வாயாங்கிறேன். அவன் அரை மணி நேரம் சென்று நான் செத்துக்கப்புறம் ஆடியா செஞ்சு பொறுமையாக வராப்புல. அப்புறம் அப்படி அவனை எப்படி நாக் பண்ணிட்டாப்புல, ஸ்குவாடே ஜோனுக்குள்ளே தான் இருக்குது, யாருமே ஜோனுக்கு வெளியே இல்லை. ஜோனுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஆள் டீம் ஒரு ஆள் மட்டும்தான் ஜோனுக்குள்ளே காப்பில், மற்ற எல்லாமே ஜோனுக்குள்ளே ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கா. சரி நான் கிடந்த கத்திருந்தேன் ப்ரோ, ஹீல் பண்ணிட்டு ப்ரோ ஹீல் பண்ணிருந்தேன். இப்போ 4000 டோக்கன் இருந்துச்சு, சரி ஹீல் போகிறோம் சொல்லிட்டு அவரும் இப்படி பொறுமையாக போய் ஹீல் பண்ணிட்டாப்புல. ஹீல் பண்ண போயிட்டாப்புல ரொம்ப நேரம் ஹீல் பண்ணவே இல்லை, பின்னாடி வெண்டிங் சென்ட்ருக்கு எங்கெங்கேயோ போகிறாரு, பீக்கு போகிறாரு, அங்கிட்டு போகிறாரு, இங்கிட்டு போகிறாரு, ஆள் மறிக்கிட்டே இருக்காப்புல. அவன் பின்னாடி முதுகு பின்னாடியே இருக்கியா வெண்டிங் சென்று போவாங்க. அப்போ தான் ஹீல் பண்ணிட்டாப்புல, அப்போ நிக்கிஸ் ப்ரோ ஹீல் பண்ணுறாரு, நீ அவன் பண்ண மாட்டான் ப்ரோ, நான் பண்ணு சொல்லிட்டு அவர் பண்ணி விட்டார். அப்போ நான் கில்லு வந்து 3 ஹீல் பண்ணேங்க. இந்த ஜோனில் பாருங்கள் அலை 22 பேர். அந்த மேட்ச்சில் போட்டு எனக்கு தங்க என்ன சொல்கிறது போட்டு என்னை பாடாக படுத்தி எடுத்துக்கிடுவாங்க. நாக்கோப்பை எத்தனை டவுன் வைக்கிற போட்டு நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஹெல் ஷேப்லேருந்து நான் ஒரு ஆள் தான் இருக்கான்னு நினச்சிட்டு போனேன், பார்த்தா 2 பேர் தான் சார், 2 பேர் தான் நினச்சிட்டு போனேன், 3 பேர் தான். 3 பேரான பக்கனை போச்சு, சரி இங்கே ஒரு டவுன் வச்சுட்டேன் நான் மண்டே போட்டு கொடுக்கணும்னு நாக்கு வச்சுட்டேன். சரி நான் அலாக் போட்டு நான் ரஸ் பண்ணிட்டேன், எப்படி ரஸ் பண்ணிட்டேன், ரஸ் பண்ண சார் இல்லை அவனையும் நாக் பண்ணிட்டேன். பார்த்தா 2 பேரும் 2 டவுன் வச்சு பார்த்தா ரீலோட் ஆச்சு, பார்த்தா அவன் ஹீல் பண்ணிட்டான் ஐத்தலட்டு. பார்த்தா 2 வச்சு என்ன அழுத்தி விட்டான் என் காய்ஸு, அவன் மட்டும் ஹீல் ரீலோட மட்டும் ஆனால் அவனே அழுத்தி விட்டுருப்பேன். ஒரு 2 செகண்ட் முன்னாடி இருந்தால் கூட நான் 3 முடிச்சிருக்க சான்ஸ் இருக்கும். எப்படி 2 டவுன் வச்சு வேஸ்டாக போச்சு. அப்புறம் மறுபடியும் டீம்மேட் சொன்னேன், டீம்மேட் பார்த்தா காயினே இல்லை, 100 காயின் தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா எங்கள் டீம்மேட் ஹீல் பண்ண போகிறோம்னு அங்கேயே ஹெல்மெட் ஐட்டாப்பில் முடிக்கலாம் போட்டு ஹெல்மெட் ஐட்டாப்பில் ஜோன் சார் பண்ணாப்பில். இப்போ குவாட்மெட் வந்து எல்லாருமே அவுட் கேட்டாங்க. லாபி அளவு பாருங்க இருக்க குறைய மாதிரி, அந்த அளவு அப்படியே தான் இருக்குது. நாங்களும் என்னென்னமோ முட்டு முக்காடி பார்ப்போம், அட்டி புரிச்சு எடுக்கலாம், ஒரு இடத்துல ஸ்டே பண்ணே முடியல. சார் மறுபடியும் டீம் முடிச்சேன், அப்புறம் நீ அதே எல்சியை பார்ப்போம் அழுத்தி முடிச்சுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கூப்பிட்டேன். கூப்பிட்டு நானும் அதே எல்சியில் போனேன். எல்சியில் பார்த்தா எவனும் இல்லை, சரி யாரும் இல்லை போல அப்படின்ட்டு நான் போய் தைரியமாக இறங்கினா அந்த மூணில் ஒட்டிக்கிட்டு இருந்தேன். சரி அப்போ அழுத்தலாம் பார்த்தா நல்லா டேமேஜ் கொடுத்தேன், டீம்மேட் வந்து கரெக்டாக அழுத்திட்டுருவாங்க. பின்னாடி நான் அழுத்தி விட்டுருவேன், பின்னாடி வந்து எனிமி என்னை அழுத்தி விட்ருவான். இப்போ வந்து ஸ்குவாட் வந்து நாங்கள் 4 பேருமே இருக்கோம், எல்லாட்டையும் தாம்பத்தன் தான் இருக்குது. இப்போ தான் டீம்மேட்லேருந்து அவர் கீழே டவுன் ஆகிட்டாப்பில், நான் ஹீல் பண்ண போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் என்னை லாங்கில் இருந்தால் அப்புறம் ஆடுச்சு சொல்லிட்டு கடந்து கத்திட்டு இருந்தேன். சரி நானும் சரி இதே வரேன் சொல்லிட்டு போய் ஹீல் பண்ணிட்டேன். இப்போ ஹீல் பண்ணிட்டோன்னே பாருங்கள், ஜோன் இதுக்கு மேலே ஜோனே கிடையாது. அப்புறம் வந்து அலைய பாருங்க, அலை வந்து 12 பேருக்கான் இந்த ஜோனுக்குள்ள, இதில் எத்தனை சோழ பீத்து என்ன எல்லோனே தெரியல. எங்களை லூட்டும் இல்லை, இந்த இடத்துல என் டீம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இருக்கிற தாம்சன் பாதி சிப் தான் இருக்கு, அதை வச்சுட்டு ஒரு எம்டன் 3 சிப்பு வச்சுக்கிட்டு பல்காக இருக்காங்க. அவங்க இல்லை போய் ரஷ் அடிக்க போகிறாங்க. பத்தாவது நானும் தான் போனேன், 3 டவுன் ஆனது நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் 3 டவுன் போகணுன்னு அப்போ தான் எனக்கு இரு தெரிஞ்சிச்சு, அதாவது ஏங்க போட்டி பொறுமையாக இருந்தாலும் ஆடிக்கலாம் சொல்லிட்டு ஆனும் மறுபடியும் மேலே போய் உட்காந்துட்டேன். சரி பொறுமையாக உட்காந்து நமக்கு இதே பேச முடியாது தேவை. அலை பார்த்தா 8 அலைவு இருக்கு இந்த ஜோனில், இதில் எங்கிட்டு போய் நான் கவர் இருக்குது மெடிக்கிட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. அழகாக போனால் போட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், குழுவாளிகள் ஒன்றுமே இல்லை. கரெக்டாக என் நேரத்துக்கும் ஆன் சொக்கா கரெக்டாக வந்தான் பாருங்க, அவனை எப்படி மண்டியில் அழுத்தி முடிச்சுட்டு இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன். அவனுக்கு இல்லை நான் எடுத்துக்கூடாது, எடுத்துட்டேன் இருந்தாலும் நான் கவர் ஆனக்கு அப்புறம் தான் அடி முடிஞ்சது எனக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு பாருங்க எம்டன் 3 போட்டு நல்லா பல்காக இருக்கேன், ஆள் பாட்டு மாதிரி இருக்கேன். ஆனால் பாருங்கள் இங்கே கண்ணெலாம் வெயிட்டாக வச்சுருக்காங்க. சரி இந்த மேட்சை புரியோ டாப்லாம் கொடுத்தோம், 26%. சரி பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு. இந்த மேட்சில் 5 கில் பண்ணியிருந்தேன். சரி இந்த மேட்சை முடிஞ்சு, ஏன்னா லாபி ஃபுல்லாக பயிருந்து வர பிளேயர் லாபியும் கொடுத்து கொள்கிறாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறது, நைட்டு ஃபுல்லாக ஐடியெலாம் ஆஃப்லைன் போட்டேன், 10 மணி நேரம் ஐடி ஆஃப்லைன் விளையாடே முடியல. கரும வெறிச்சம் வராது, பார்த்தாலும் ப்ளே பண்ண முடியல, ப்ளே பண்ணவும் ஆள் இல்லை. ஆள் வந்தாலும் மைனஸ் கொண்டு போகிறாங்க. என்ன ஒன்றுன்றது, நேற்று மட்டுமே 4.90 மேலே மைனஸ் ஆகிருக்கு, நேற்று ஏத்தனை பையனுக்குள்ள மைனஸ்லேயே போயிடுது. சரி விடுங்க அதை எதுக்கு வேறு வழி இல்லை. இந்த மேட்ச் அப்படியே பொறுமையாக சைஸாக மூவ் பண்ணுவோம் ரீஜனுக்கு டாப்புக்கு. கயன்றாவது ரீஜனில் ஆளை காணும், அதுக்கு பிறகு நான் எப்போ இப்போ ஸ்லோவாக பண்ணுறேன்னா அப்போ தான் ரீஜனில் ஆளுக்கு காணாமல் போயிடலாம். நல்லா கூப்பிட்டு போனபோதெல்லாம் எனக்கு மேலே இருந்துட்டு எரிச்சு கிளப்பிட்டான். இப்படிங்க ஒரு இந்திக்காரன் டாப் ஒன்று எடுத்துறேன் என் ஃப்ரெண்ட்ஸில் இருந்த ஆள் தான்.
இவனுக்காக பழையெல்லாம் இந்த இடத்துல பாருங்க, என்னை போட்டு நோய் நோய் நொந்து எடுத்துறான் எல்லா வாழையும் போட்டு எப்படி உடைக்கிறாங்க பாருங்க. இது ஒரு தரமான பிளேயர் கார்டு. யூஜி ஆயிஸ் வந்து இந்த மேட்சில் கனெக்ட் ஆயிருக்காரு. யூஜி ஆயிஸ் ஒரிஜினலாக ஃபேக் என்னன்னு தெரியல. எங்கள் டீம்மேட்டு வந்து எவன் போட்டுறோம் அப்படி டீம்மேட் வந்து ஸ்குவாடே மூணு பேருமே பாஸ் அவுட் நான் ஒத்துக்காலே இருப்பேன். நான் இதில் நான் வாழ் போட்டு ஒவ்வொரு வாழை போட்டு நான் ஜோனுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேனே தெரியல. நான் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணி அவன் பக்கம் பத்தாவது எம்இடி பிளேயரை வச்சுருந்தேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன். பதட்டத்தில் வாழை வந்து ரெண்டு மூணு வாழை போட்டுருவேன் எல்லாமே மறந்து மறந்து போயிடும். சரி மெடிக்கல் போட்டு கவர் கவர்த்தா தும்மு தும்மு லான்ச்சர் போட்டு சோடி முடிச்சுட்டு போயிடும். என் மானகட்டம் ஏன் படக்கு நாயங்களா டே வெறுப்பு ஏற்றிட்டாங்க பாருங்க. யூஜி ஐ செவன் மில்லியன் ஒரிஜினலாக என்னன்னு தெரியல காய்ச்சி. இதே காய்ச்சி தான் போட்டுருந்தான். ஆனால் இது செமையான இது ஒரு கிராண்ட்மாஸ்டர் ஸ்குவாட் தான். கிராண்ட்மாஸ்டராக ரீஜனாக தெரியல. சரிவாங்க இந்த மேட்ச் எப்படியும் அவங்களை முடிச்சு தோச்சு எடுத்துட்டேன். இதில் டீம்மெட் வந்து அவசரப்பட்டாங்க. ரஷ் பண்ணாங்க கடந்து கத்திட்டு இருந்தேன். போய் ரஷ் பண்ணி மொக்கம் வந்துருந்தாங்க. நான் எப்படி அஞ்சு கில் பண்ணி இந்த மேட்ச் வந்து 26 பிரச்சனை. அடுத்து இந்த இந்த மேட்ச் நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ண பார்க்கணும். அன்எக்ஸ்பெக்டட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்கள்ல அது இந்த மேட்ச்சில் நடக்கும். நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க. இந்த இந்த மேட்சோட கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் ஷாக் ஆயிருவீங்க. அப்படி என்னென்ன நினச்சுன்னா நீங்கள் மறக்காம இந்த கிளிப்பையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ஃபுல் வீடியோ பார்த்தா இந்த கிளிப்பை உங்களுக்கு எப்படி செம காமெடியாக காமெடியாக என்னென்னு தெரியல. எப்பட்றா அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. அப்படின்னு நினச்சி நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். எங்கள் நாலு பேருக்கு ஒருத்தன் தில்வாலே கொடுத்துட்டு போகிற உம்மன்றது கிளைமேக்ஸ். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். சரிங்க வந்து லூட்லாம் பக்கா எடுத்துகிட்டு மீசதில் இறங்கிட்டு ரொம்ப சென்ட்ரு பிடிச்ச ஆடணும்னு சொல்லிட்டு ஜீப்லாம் எடுத்துட்டு நான் டீம் பண்ணலாம் ஃபுல்லாக கூட்டி வந்துட்டேன். அப்புறம் சென்ட் பிடிச்ச ஆடுவோம். நம்ம அட்டாக்லாம் போவோம். ஏன்னா லாபி ஃபுல்லாக இப்போ பிளேயராகத்தான் வராங்க. இந்த ஜோன்லேயே அலை வந்து நிறைய பேர் இருந்தாங்க. நான் வரும்போது 38-39 இருந்தாங்க. நான் கரெக்டாக இங்கே ஸ்க்ரீனை காரணம் பண்ணும்போது குறைஞ்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த அலை அப்படியே மெயின்டெயின்டாகிட்டே இருக்கும். என்கிட்ட ஸ்கேர் முடிச்சுப்பு இருந்துச்சு. எப்படி முடிச்சு புரிஞ்சு பல்காக இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன் இப்போ ஓப்பன்லாம் போகாதீங்க. அடுத்து எடுத்து ஓட்டிட்டு வாங்க. வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம பொறுமையாக மூவ் பண்ணியும் நமக்கு தேவை. பூயா தான் தேவை. நமக்கு பூயா தான் தேவை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பூயா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீம் மட்டும்லாம் ஒரே இடத்துல இருக்க சொல்லிட்டேன். நான் இப்போ பண்ணி இப்போ எனக்கு என்ன சொல்லணும், இப்போ ஸ்குவாடு இப்போ நான் ஒத்தாலும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது சொன்னால் கேட்க மாட்டேன். நான் ஒத்தாலும் பிடிச்சி போட்டு ப்ரோ தனியாக அட்டாக் போவாங்க ஒன்றாடு சொல்லிட்டு இதே கூட்டிட்டு போகுது. குரூப்பிலே சொல்லிக்கிறேன் இப்போ தனியாக ஆடக்கூடாது. ப்ரோ தனியாக ஆடுறீங்கன்னா இப்போ நீங்கள் குரூப்பில் லெஃப்ட் ஆகிக்காங்க. இல்லைன்னா இப்போ அப்படி விருப்பம் இருந்தால் ஒன்றா தரணும் அப்படின்னு நான் குரூப்பில் சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறது. இருந்தாலும் சில பேர் திமிர் தாதால் வேலை காமிப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரேங்க் மேட்ச் போவோம். ஒரு நாளைக்கு ரேங்க் மேட்ச் போனாச்சுங்க. அதில் எப்படி இருந்தாலும் ரெண்டு தான் தரணும். நம்மளோட ஏழரை கூட்டுருக்கனே வருவாங்க. என்ன பண்ணுறது. அதெல்லாம் சமாளிச்சு தான் புக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிம்மதியாக புக் பண்ண விட மாட்டாங்க. முக்கால்வாசி டிமோட்டிவேட் பண்ணுறது தமிழ் பிளஸ்னால தான். உண்மையை சொல்ல போனால் அதே நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் தப்பாக சொல்ல நம்ம நல்லா புக் பண்ணாலும் மோஸ்ட்லி நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறது இந்த தமிழ் பிளஸ் ஆகுது. ஹிந்திக்காரங்களாம் ஒன்றுமே இல்லை. அவங்க அவங்க இஷ்டத்துக்கு புக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உண்மையில் என்னென்ன தெரியல பொறாமையா இல்லை என்ன இலவுன்னே தெரியலை. ஏதாச்சும் ஒன்று போட்டு மைண்ட் செக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் டெய்லி தான் அனுபவிக்கிறேன். ஓ ஏதாச்சும் ஒரு தமிழ் பிள்ளை வந்து மண்டகம் வந்து பேசிட்டு போயிடுவாங்க. நமக்கு நம்ம திட்டதான் என்ன இலவுன்னு தெரியல. திருப்பிடுங்க அது அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க என்னென்னு தெரியல. ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த சீசன் என்னங்கன்னு தெரில. நிறையா பேர் எனக்கு பிடிச்சவங்களோட ஹேட்டர்ஸ்ன்னு நிறையா பேர் இருக்காங்க. அது என்ன இலவுன்னு தெரில. அது எட்ட ஹேட்டர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் ரொம்ப டீப் ஆஃப் போகிறாங்க இவங்க. சரி விடுங்க நான் தேவையான பேசியிருக்கேன். மேட்ச்சுக்கில் போவோம். இப்போ வந்து நாங்கள் டீம்மெட்லேருந்து நாலு பேர் இருக்கோம். நாலு பேர் தானே இங்கே நான் டீம்மெட்டை சொல்லிட்டேன். ப்ரோ நீங்கள் மூணு பேர் மூவ் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டை மூவ் பண்ண சொல்லிட்டேன். நான் ஏன்னா ரைட்லேருந்து வந்து பேக்கப் கொடுக்குறேன். நான் டீம்மெட்டை சொல்லிட்டேன். ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மூணு பேர் மூவ் பண்ணுங்கள். ஜோனுக்கு போயிருங்க. நான் பின்னாடி பேக்கப் தான் சொல்லிட்டு டீம்மெட்டை ஃபுல்லாக நான் மூவ் பண்ண சொல்லிட்டேன். பார்த்தா நான் லெஃப்ட்டில் ரொம்ப நேரமாக எங்களுக்கு ஒருத்தன் குறைச்ச கொடுத்தேன். பார்த்தா அவன் பைக் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடம் தான் எனக்கு கடுப்பு மேலே போச்சு. எல்லா பக்கம் நான் அடிப்பாங்க பாருங்கள். பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸில் வால் போட முடியாது. டீம்மெட் கரெக்டாக வால் போட்டு என்னை ஹீல் பண்ணாப்புல எல்லா பக்கம் தாண்டி முறிச்சு விட்டான். இதுக்கப்புறம் ஜோனே கிடையாது. இருந்து நான் சொன்னால அலை குறையாது பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் ஜோனே கிடையாது. இதில் 13 பேர் இருக்காங்க. நாங்கள் நீங்கள் மூணாவது சொல்ல நாலாவது சொல்ல பார்க்கும்போது 15 பேர் நான் இதில் என்ன ஒரு ரெண்டு அலைவு தான் கம்மியாக இருக்குது. மற்றபடி நான் பார்த்தா நான் கில் அடிக்கலாம். ஒரு மூணு கிலோ தான் பண்ணியிருந்தேன். எனக்கு இதுக்கு பொறுமையாக இருந்தால் கிளியாக சொல்லிட்டு நான் ரஷ் பண்ணி போயிட்டேன். பயப்படாமல் நான் ரஷ் பண்ணி போயிட்டேன். ஒருத்தங்க வந்தால் ஏரில் வந்து அவனுக்கு தாம்சன் தலையிலே அடிச்சு முடிச்சு விட்டேன். மற்ற அந்த கில்லில் ஓசியில் போட்டுருவாங்க. அதை பாவி பயிற்சி எனக்கு எதிர்த்து எதிர்த்து பேர் கைப்பற்றுவாங்க. அடுத்து எப்படி அடிச்சான்னு சொல்லிட்டு நானும் பதத்தில் போட்டு அடி அடினு அடிச்சிட்டேன். எட்டாடினா 22 போகுது. நானும் எவ்வளோ அடி அடிச்சு பார்க்குறேன். சரி இங்கே ஒரு டவுன் வச்சேன் காய்ஸ். டவுன் வச்சு பார்த்தா மெடிக்கல் போகலாம். பார்த்தா பின்னாடி வந்து அழுத்தி விட்டான். எம்டன் வச்சு அவடே காப்பா அடிச்சு ஊற்றி ஊற்றி குத்தலாம் பார்த்தேன். மானக்கிட்டேன் பார்த்து விட்டான். ஊற்றி குத்துறது அப்புறம் எப்படி ஜோன் சிங்காச்சு ரெண்டு பேர் தான் இருக்கும். இப்போ பாருங்கள் அலை வந்து ஏழு அலைவு இருக்குது. குட்டம் போகணும் இட்லா போகணும் அடிச்சுக்கிட்டுறாங்க. எல்லா பக்கத்தும் இனிமேக்கா டீமோட ரெண்டு பேர் தான் இருக்கும். இப்போ எல்லாம் ஹெல்மெட்டு. இப்போ வந்து அஞ்சு பேர் இருக்காங்க. வந்து எங்கள் டீமோட ரெண்டு பேர் மொத்தம் டீமெட்டு. இவன் ஒரு சோலா பீஸு. இன்னொருத்தர் எங்கே இருக்கானே தெரியலை. இந்த இப்போ பாருங்கள் என்ன சொன்னேன். இப்போ பாருங்கள் டீமெட்டில் வந்து முடிச்சாச்சு. இப்போ டீமெட் முடிச்சாச்சு. பார்த்தா ரெண்டு பேர் தான் பார்த்தா ஆளே காணும்.
இங்கே நான் இருக்கேன் இங்கே நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ தான் யோசிச்சேன் ஆ ஜோன் தெரிய போல, ஏன்னா நாங்களே சோனுக்கு வந்து நிறைய மேட்ச் போய் அடிச்சிருக்கோம். பார்த்தா எங்களுக்கே இன்னைக்கு ஒரு பிளேயர் வந்து தில்வாலி மூட் ஆகிட்டு போயிட்டான். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு தான் அந்த மாதிரி பல்ப் ஆகுது ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். ஓகே பைக் காஷ் பிடிச்சது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த ஸ்மால் யூடியூப் சேனலில் போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பைக் காஷ் சந்திப்போம். இன்னும் வீடியோ போயிட்டே இருக்குது, இன்னும் முடியலையா? இங்கே ஒரு பிஜிஎம் ஆட் பண்ணலையா? அதனால நின்றுட்டு இருக்கீங்க, என்னடா வீடியோக்கு போயிட்டு இருக்கு. ஓகே பைக் காஷ்